நம்ம பேங்க் நிஃப்டி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி எல்லாமே கேட்டுட்டு, ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி கால் கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா சார்? த ஒன் மந்த் பிஃபோர் ஐ திங்க் போன மாதம் யூடியூப்ல கூட போச்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துலேருந்து நல்லா ட்ராப் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? எஸ் இந்த இடத்துல ட்ராப் ஆகும், நல்ல ஒரு ட்ராப், நல்ல பை சைனே கிடைக்கல. ஸோ நான் கூட சொன்னேன் இன்னும் பையும் கிடைக்கல, ஆனால் மார்க்கெட் என்ன ஆகப்படு ட்ராப்பிங் தான் இருக்குன்னு சொன்னால், ஸோ நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சப்போர்ட் லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்துருக்குன்னா இந்த சப்போர்ட் லெவல் என்ன வாங்குன்னா இந்த லெவல் 6-8 லெவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா நம்ம அனலைஸ் படி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரூல் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஃபெப்ரூல் நம்ம யூஸ் பண்ணுற பற்றி இது கரெக்டாக 6-8 மார்க்கெட் இப்போ என்ன ஆகுது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, கரெக்டான 6-8. ஏன்னா நமக்கு வந்து தெரியுது மார்க்கெட் வந்து தெளிவான அப் ட்ரெண்டு அப்படிங்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமை தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபோர்காஸ்டே பண்ணுவோம், ஹையர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எப்போ எனக்கு இந்த லோவை உடைக்கிறோ, இந்த லோவை எனக்கு எப்போ உடைக்கிறோ அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகும், அதே விஷயம் தான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் வீக்லி மார்க்கெட்டில் இருக்கேன், ஸோ ஃபெப்ரூல் இருக்கேன், ஏன்னா இதுதான் லோ எனக்கு, லோ டு ஹைக்கு நான் ஃபெப்ரூ வைக்கிறேன். ஸோ தெளிவாக தெரியுனா கரெக்டான கீ ஏரியாவாக இந்த இடத்துல இருக்கான் மார்க்கெட் ஓகேவா. ஸோ கீ ஏரியாவாக இருக்கப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு வீட்டில் ரூல் எனக்கு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன், இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்குறேன். எனக்கு எப்போ இந்த லோவை உடைக்கிறோன்னா அப்புறம் கீழே போகணும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மேலே தான் போகப்பா, எனக்கு மேலே போகணுன்னா என்ன பண்ணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஹையை பிரேக் பண்ணும். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இட் வில் பி பிரேக்கிங் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஹையா, வீக்லியில் ஹையை பிரேக் பண்ணிட்டான். ஸோ ஹையை பிரேக் பண்ணி என்னோடய க்ளோசிங் ஹைக்கு மேலே தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா மேலே தான் போக போகுது, மார்க்கெட் என்ன ஆக போகுது மேலே தான் போக போகுது. பையிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுது, பையிங்கிறது இந்த வீக்கில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லிக்கு வந்து நான் மூவ் ஆகுறேன். ஸோ நான் வந்து டெய்லிக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ டெய்லியில் மூவ் ஆகும் போதும் நான் எடுத்துக்கலாம், இல்லை நான் இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரைய முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் வரையினேன், இந்த ட்ரெண்டும் இந்த இடமும் ஒரு இடத்துல மெட் ஆகுது. ஸோ அதை வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ வித் த லெவல்ஸ் இந்த இடத்துல பை போட்டாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் இப்போதைக்கு விளையாடலாம். ஸோ பட் இந்த இடமும் ஒரு இடத்துல மெட் ஆகுது, அப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தெரியும். ஸோ அப்போது நான் டெய்லிக்கு மூவ் ஆன் ஆகிறேன், சாரி டெய்லிக்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஸோ டெய்லியை நான் பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு கீ லெவலாக இப்போதைக்கு இருக்குது மார்க்கெட் என்ன ஆகுது, இது வந்து ஒரு நல்ல கீ லெவலாக இப்போது இருக்குது. இப்போ இருக்கும்போது எனக்கு டெய்லியில் நான் மார்க்கெட்டில் இருக்கேன். ஸோ மார்க்கெட்டு எனக்கு எப்போ இந்த கீயை உடைக்கிறோ அப்போ தான் நெஸ்ட் இங்கே ட்ராவல் ஆகும். அதர்வைஸ் எனக்கு மார்க்கெட் என்ன ஆகும், கோவிட் மார்க்கெட் கோவிட் பையிங் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ பையிங்னா போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே வெல், இந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னால் ட்ரெண்ட் லைன் வர முடியலான்னு பார்க்கேன். எஸ் கண்டிப்பாக என்னால் வரைய முடியும், எஸ் கண்டிப்பாக என்ன ஆக முடியல, டவுன் ட்ரெண்டு என்னால் வரைய முடியும். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு அண்ட் தென் அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா லோ டு ஹைக்கு ஃபெப் எடுத்து பார்க்குறேன். ஏதாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இந்த இடத்துல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ இன்னுமே எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஸோ ஃபெப் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே ஃபஸ்ட்டு அமையல. ஃபெப் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஃபெப் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டில் டீம், ஃபெப் நான் எடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் லோ உடைச்சிருக்கணும். ப்ரீவியஸ் லோ உடைச்சிருந்தா இந்த இடத்துல நான் ஃபெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதர்வைஸ் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து அமையாது. இப்போ எனக்கு என்ன நடக்குனா இங்கே வந்து இம்பல்ஸ் இருக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்தோன்னு பையிங் பொசிஷன் எடுக்கிறது என்னோட ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. நம்ம அப்படி தானே பேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு ரீடெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நோட்ட லெவல். ஸோ இந்த இடத்த உடைக்கிது, உடைச்சி எனக்கு கேண்டல் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்,
உடச்சி க்ளோஸ் வைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம்? இந்த கீ வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அதாவது செல்லுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை இப்போ உடைக்குது மார்க்கெட்டு. இந்த லெவலை உடைச்சிச்சின்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஃபுல்லாக ட்ராப் ஆகும். அதாவது 37.200 மார்க்கெட் கண்டிப்பாக கீழே உடைச்சா, இந்த லெவலை உடைக்குது மைனர் லெவலை உடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே விழும். ஓகேங்களா? ஸோ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்? திருப்பி அகைன் இட் வில் பி கோ ஃபார் த பை. இப்படி விழுந்துட்டு இப்படி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த லெவலை உடச்சிச்சு அப்படின்னா, இந்த லெவலை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நல்லா நோட் த பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு இன்பேலன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்பேலன்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த இடத்துல இருக்கு? டூ ஓவரில் பேஸ் பண்ணுறது, ஃபோர் ஓவரில் பார்த்துக்கலாம். ஃபோர் ஓவரில் பார்த்தா கூட இன்பேலன்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கா? இன்பேலன்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே இருக்கா? பார்த்தீங்களா? தெரியுதா ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கே இருக்கு? ஸோ மார்க்கெட் என்ன ஆகுனா, இந்த லெவலை உடைச்சிச்சுன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அகைன் இட் வில் கோ அரவுண்ட். ஸோ இந்த லெவலை உடைக்கணும். இந்த லெவலை உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக 35க்கு ஏன் மார்க்கெட் கண்டிப்பாக இதுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதாவது இந்த லெவலுக்கு 35,200 மார்க்கெட் கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும்? பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும். இதுதான் பேங்க் நிஃப்டியோட கரண்ட் சுச்சுவேஷன்ஸு. ஓகே, நான் வந்து ஸ்கேல் பண்ண போகிறேன். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நிஃப்டியிலலாம் வந்து மேக்ஸிமம் ஸ்கேல்ப் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கேல் பண்ண போனோம்னாலும் நம்ம வந்து கரெக்டாக சப்போர்ட் லெவல் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். என்ன நடக்கணும் இங்கே? இப்போ நான் சப்போர்ட் லெவல் நோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏதாச்சும் எனக்கு அப்ட்ரெண்ட் வரைய முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ வரைய முடிஞ்சிச்சுன்னா என்னால் பேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கறேன். எஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு அப்ட்ரெண்ட் வரைய முடியுது. ஸோ மோர் தன் டச்சஸ் வந்து கொடுத்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் ஆகுது, கிரியேஷன் ஆகுது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல வந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு கூட இப்படி போகலாம், இல்லை இது ஃபில் பண்ணிட்டு கூட இது மேலே போட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அமையும். ஏன்னா இது ஒரு நல்ல கீ ஏரியா. இப்போ மார்க்கெட் இந்த இடம் நம்ம வச்சுருக்கோம்ல இன்பேலன்ஸு, அது வந்து நல்ல கீ ஏரியா. இன்பேலன்ஸுங்கிறது ஒரு நல்ல கீ ஏரியாவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து எனக்கு தெளிவான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கணும். இங்கே தெளிவான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் இந்த ட்ரெல் லைன்ஸை பேஸ் பண்ணோம்ல, இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெல் லைன் கனெக்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலேருந்து ஒரு மைனர் ட்ரெல் லைன் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேஸ் பண்ண முடியுதா? ஒரு மைனர் ட்ரெல் லைன் நம்மளால் என்ன பண்ண முடியுது? பேஸ் அவுட் பண்ண முடியுதா? ஆனால் ட்ரெல் லைன் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ கீ லெவல் விட்டு ட்ரெல் லைன்ஸை பிரேக் பண்ணணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லெவலில் உடைக்கணும். உடைச்சிட்டுனா மார்க்கெட் கீழே விழும், கீழே விழுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் விழும். ஸோ எனக்கு இந்த லெவலை இப்போ எனக்கு உடைச்சிச்சு அப்படின்னா, இந்த லெவலில் மார்க்கெட் உடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? உடைச்சிச்சுன்னா 15 மினிட்ஸ் உடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வரலாம். ஸோ இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரீட்டேஸ்ட் எடுத்துட்டு திருப்பி இப்படி கீழே போகலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ ஆகி மேலேயும் போகலாம். ஸோ நம்மளுடைய அந்த இடத்துக்கு ஏற்றாமல் சிச்சுவேஷன்ஸை அமைச்சிக்க முடியும். ஏன்னா ட்ரெண்டு என்னவாயிருச்சு? ட்ரெண்டு என்னவாயிருச்சு? பையிங்க ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, பையிங் ட்ரெண்டு. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து மேக்ஸிமம் எதுக்கு இருக்கணும்? மேக்ஸிமம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? அப் ட்ரெண்டுக்குன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ மாற்றணும். இப்போ அப் ட்ரெண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து உடச்சி இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகணும். இது உடச்சிட்டு இதுக்கு வந்துட்டு ரீடெஸ்ட் எடுக்காங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் தெளிவான அப்புலே இருக்குது, கண்டிப்பாக மார்க்கெட் என்னாகும்? கீழே விழும். கீழே விழுந்து எடுக்காமல் திருப்பி மார்க்கெட் என்னாகும்? மேலே போகும். ஸோ ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரலாம். எனக்கு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த பேஸ் ஏரியாவை உடைக்கணும். இந்த பேஸ் ஏரியாவை உடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்னாகும்? மார்க்கெட் என்னாகும்? கீழே விழுவோம். ஓகேவா? ஸோ கீழே விழுந்துச்சுன்னா இந்த இன்பேலன்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பாங்க, இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கு. இந்த இடத்துல 50% ஃபில் ஆகிருக்கா? ஸ்ட்ரக்சர் 50% ஃபில் ஆகிருக்கா? இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? கவர் பண்ணிருக்கா? 50% ஃபில் பண்ணிட்டான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 50% ஃபில் பண்ணியிருப்பான். ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கண்டிப்பாக இன்பேலன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பான்? பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். இந்த இடத்த பாருங்களா, இந்த இடத்துல இன்பேலன்ஸை ஃபில்லே பண்ணலையா? ஃபில் பண்ணல,
இடத்துல ஏதாவது ஃபில் பண்ணியிருக்கான் இல்ல ப்ரோ இல்ல அப்ப மார்க்கெட் என்ன ஆகும் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா டிராப் ஆகும் சேம் லைக் தட் வே இங்க பாருங்க இங்க ஃபில்லே பண்ணல 50% ஃபில் பண்ணல இங்கேயும் ஃபில் பண்ணல என்ன ஆயிட்டான் கரெக்டா ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டானா ஃபில் பண்ணல ஆனா இங்க என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உடைச்சான் ஃபில் பண்ணி மேலே கொண்டு போயிட்டானா இதான் கான்செப்ட் நீங்க எங்க பார்த்தாலும் சரி அதுதான் நடக்கும் இந்த இடத்த பாருங்க இந்த இன்பேலன்ஸை எனக்கு 50% ஃபில் பண்ணல இங்கே என்ன பண்ணிட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஆனாலும் சரி நான் சொன்ன கான்செப்ட் ஞாபகம் இருக்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன்ல எதுக்காக விட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் விட்டு வச்சுருக்காங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் ஆனால் என்னத்துக்கு நடக்குது அதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது இந்த இடத்துல இன்பேலன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன ஆகணும் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆகலாம் இந்த லெவலில் உடைச்சானா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போடுவான் இதையும் உடைச்சிட்டானா கண்டிப்பாக இது போடுவான் கான்செப்ட் புரியுதா இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளோட ஸ்ட்ரக்சர் பேஸ்டு அந்த ட்ரேடிங் எத்திக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் ஸோ நம்ம இந்த லெவலை உடைக்கிறது வரைக்குமே நான் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா ப்ரோ இப்போ எனக்கு பையிங் இப்போ வந்து நிறையா பை போயிடுச்சு நிறையா பை போயிடுச்சு இப்போ மார்க்கெட் வந்து பை தான் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து போகிறோம் பையாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓரளவு தான் நம்ம ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக போக முடியும் ட்ரெண்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதே கண்டினியூ பண்ணி போனால் மார்க்கெட் எப்போ வேணாலும் கீழே விழலாம் அப்போது நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துனா பெஸ்ட்டு திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஏரியா இது பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துனா ஒரு பெஸ்ட்டு சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஃபெப்ரூல வச்சு நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுத்துனா பெஸ்ட்டு ஸோ இந்த ரூலுக்கு அப்புறம் ஆர்டர் எடுக்கிறது நல்லது கிடையாது ஏன்னா இது வரைக்கும் எடுத்துட்டீங்க ஓகே இதுக்கப்புறம் எடுக்க போட்டுட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரீடெஸ்ட்டுக்கான வாய்ப்பை தான் அமைச்சு பார்க்கணும் எங்கே ரீடெஸ்ட் ஆகணும் ரீடெஸ்ட்டு எப்போ நடப்பான் ரீடெஸ்ட் நடந்தோன்னு எடுத்து எடுக்கலாம் ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில இடத்துல பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்போது இந்த இடத்துல நான் பேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் என்னவா பார்க்கணும் கீழே வரத்துக்கு நான் பார்க்கணும் கண்டிப்பாக மார்க்கெட் என்ன வேணால் கீழே விடுவான் இதை ஃபில் பண்ணுவான் இதை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போவான் இந்த ஹையையும் உடைச்சிட்டான் ஸோ மார்க்கெட் மேலே போவான் கண்டிப்பாக ரீடெஸ்ட் எடுப்பான் எடுத்துகிட்டு தான் திருப்பி மேலே போவான் இல்லை அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வாழலாம் இல்லைன்னா அப்படி கீழேயும் விழலாம் ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவே அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணும் எல்லா இடத்துலையும் நான் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போகணுன்னு சொல்லி போனால் பெரிய லாஸுக்குமே சான்சஸ் இருக்கும் ஓகேவா ஓகே நான் பை போகணுன்னா என்ன பண்ணணும் நிறையா பேரோட கேள்வி நான் பை போகணுன்னா என்ன பண்ணணும் ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் பை போகணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸாக க்ரியேட் ஆகணும் இடம் என்னவாகணும் ஒரு கன்சாலிடேட்டாக க்ரியேட் ஆகணும் கன்சாலிடேட்டாக ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை தாராளமாக போகலாம் ஓகேவா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் செல் அடிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆகும் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் கூட செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இப்படியும் செல் ஆகலாம் இல்லை மார்க்கெட் பையும் ஆகலாம் ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஏரியா அந்த மாதிரி ஒரு ஏரியா ஏன்னா இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனாக உடைச்சிருக்கு ஆனால் கீ ஏரியாவை உடைக்கல ஸோ நம்ம என்ன பண்ணணும் வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கணும் இந்த இடம் அந்த மாதிரி இடம் ஏன்னா ஃபுல்லாக இம்பல்ஸு கண்டிப்பாக ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பை எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நெட்டில் போயிட்டு தேவையில்லாமல் பை எடுத்து மாற்றி லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக 37,265 பை சைன் கிடச்சிச்சு அப்படின்னா ஹையர் டைம் ஃபேமில் ஃபோர் ஹவர் கேண்டலோ இல்லை டெய்லி கேண்டலோ பையிங் ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சா தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல பை எடுங்க இந்த இடத்துல போயிட்டு பை எடுத்து தேவையில்லாமல் ட்ராப்ஸில் வந்து மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல எடுத்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட பெஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் எஸ் வெயிட் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்த பாருங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல பை எடுக்கலன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது எடுக்க வேணாம்னு சொல்ல முடியாது ரிஸ்க்கும் இருக்குது பாருங்கள் ஏன்னா 6 and 8 நம்மளோட கீ லெவலுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம் கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ அப்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் என்ன இருக்கும் கொஞ்சம் அக்யூரசி நல்லாயிருக்கும் இல்லை நான் வந்து என் பே எப்படி சொல்கிறது
இல்லை எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் எனக்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மைனர் கீ இருக்கானே, இந்த மைனர் கீயை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். மேக்ஸிமம் என்னுடைய அனலைசிஸ் படி இந்த ஹையை உடைக்க மாட்டான், உடைச்சிட்டான்னா கண்டிப்பாக மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணலாம், திருப்பி மார்க்கெட் கீழே தான் விடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுறாண்டா டாலமாக 1:1 ஒரு ஸ்மால் ரிஸ்க் வச்சு அதுக்கேற்றமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஹை ரிஸ்க் வச்சு ட்ராவல் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். தெளிவாக இருக்கா இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ, தெளிவா இருக்கு. அந்த மேல உள்ள நீங்க பாயிண்ட், அது என்ன பாயிண்ட், ஏன்னா நம்ம 37-38 அது என்னன்னு சொல்லுங்க. இங்க எங்களுக்கு பாக்குறப்ப தெரியல அது எத்தனை. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சொல்லுங்க. ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 38.854. ஓகே. எனக்கு என்னுடைய எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்குனா சான்சஸ் இருக்கு. எஸ். ஸோ ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து டம்ப் ஆக போகுதுன்னா உடனே அப்படியே டம்ப் ஆகிடாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மார்க்கெட்டு கீழே விழ போடுன்னா என்னாகாது, உடனே கீழே விழாது. கண்டிப்பாக கன்சாலிடேட் எடுத்து தான் மார்க்கெட் கீழே விழும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் என்னாகும், கீழே விழும். அது வந்து நம்ம தெளிவாக தெரியும். ஓகேவா? சூப்பர். Yeah. Thank you. Super.